ரிசல்ட் வேணும், நாங்கள் என்ன செய்து தான் இருந்தாலையும். அதனால தான் வள்ளலார் விட பெரிய ஆள் உண்டா, அவரே சொல்லிட்டார், கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை. நான் வந்தேன் ஆனால் கொள்வார் இல்லை, என்னால் நான் போகிறேன்பா அப்படின்னார். புண்டி மகான் சொன்னார், நான் வந்தேன் யாரும் வரலப்பா, கோணி பிடிக்க வந்தேன், கடையை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் இருக்காங்க, எல்லாரும் பவர்ஃபுல் தான், யார் பவர்ஃபுல் இல்லை இல்லை. ஆனால் மக்கள் வந்து எல்லா காலத்துலேயும் ஒரு ஈமரி முட்டாளங்களில் தான் இருக்காங்க. அவங்க கையிலேயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு இருப்பானுங்க, ஆனால் வெண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டே இருப்பானுங்க. அவங்க கண்ணதிலேயே ஒரு ராமரும் கிருஷ்ணரும் வள்ளலாரும் புத்தரும் பரமாச்சாரியாரும் ராகவேந்திரரும் இருப்பாங்க, ஆனால் இவங்க அவங்கள மதிக்க மாட்டானுங்க. அண்டு ரூஸ் பேசின்னு இருப்பானுங்க இவனுங்க. எது இவன் கொண்டு போய் கிஞ்சி ₹2 தட்டில் போட்டு வந்தேன், சாமியார் வேலைக்கு வாங்கியிருந்தான் நினச்சிக்கின்னு இருப்பானுங்க. அண்ட் சாமிக்கே ரூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சாமியாருக்கு யாரோ ஒரு ஏழை விவசாயி ராகவேந்திரருக்கு கழுகு கொண்டு போய் கொடுத்தான். வழக்கும் போல யார் எது கொடுத்தாலையும் அது சாப்பாட்டில் சேர்க்கணும். யாரோ ஒரு பிராமண என்ன அமாவாசை நீ கழுகெல்லாம் சேர்த்துருக்கா அப்படின்னு சாப்பிடாத போயிட்டான்னா, அதுக்கப்புறம் அவன் எதை தொட்டாலையும் எல்லாம் வந்து கருப்பு கருப்பு கருப்பாக தெரிய ஆரம்பிச்சது. ராகவேந்திரகிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவர், நீ பண்ண தப்பு இல்லையா, ஒரு டிவோட்டி சபரி இருக்கா, அந்த சபரி அமருக்கு அவகிட்டே என்ன இருக்கோ அதுதானே கொடுப்பா, எந்த பழம் இருந்துச்சு எந்த பழத்தை கொடுத்தா அவ்வளோ தானே. ஒரு கண்ணப்பண்ணா என்ன இருக்கான், அவங்ககிட்ட மட்டன் தான் இருக்குதான், மட்டனை தான் கொடுப்பான். குகன் இருக்கான், அவன் ராமர்கிட்ட தேனும் மீனும் திருத்தி கொண்டாந்துருக்கேன்றான், எல்லாரும் ஹேன்றாங்க. ராமர் சொல்கிறாரு, அவன் அன்புனால கொடுக்குறான், நான் சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லைங்கிறது என் கொள்கை, ஆனால் அவனை நீ வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஸோ உலகம் பூராவும் எல்லாமே தனக்கு தெரிஞ்சது நம்புகிற சில இந்த சோகால்டு ஸ்காலர்ஸ், ஆஷாட பூதிகள்னு சொல்லுவோம் நாங்கள், அவங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைக்கிறது இல்லை. ஒரு கண்ணப்பனா நான் மாதிரி கள்ளம் கபடி இல்லாத இருக்கிறான் பார்த்தியா, அவனுக்கு தான் கடவுள் கிடைக்குது. கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் ரூல்ஸு ஏதோ மூக்கு பிடிச்சின்னு முன்னு மந்திரம் முன்ன முன்னான்னு சொன்ன உடனே சாமி எதிரில் டொயின் வந்து நிற்கணும்னு நினைக்கிற நாயங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைக்காது. இது சைல்ட் லைக் இன்னசென்ஸ்னார், ஒரு குழந்தைய மாதிரி. உன் வயசு 70-80 தான் இருக்கலாம், ஆனால் உன் மனசில் கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு குழந்தையோட நிலை இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கெல்லாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். அவங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு இந்த மணி அடிக்கிறான், பூஜை பண்ணுறான், போட்டு வைக்கிறான், பூ போடுறான், ஆனால் ஒரு பேசிக் இது கூட வர்றதில்லை, ஒரு அருளார்ந்த அனுபவங்கள் வர்றதே இல்லை. அது காரணம் என்ன, ஒரு கர்வம், எது இவன் ரெண்டு மந்திரம் சொல்லி மூக்க பிடிச்சி அது கூட எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களோ இப்படி பார்த்துக்கினேன், இவங்கெல்லாம் சுட்டு போட்ட கூட கழுவ மாட்டாரு. ஒரு சைல்டு லைக் இந்த சென்ஸ், கள்ளங்கவடம் இல்லாத ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா போட்டு இப்படி கூட அடிக்கும், அதுக்கு நம்ம என்ன காத்து பிடிச்சி நீச்சு கொலை பண்ண போகிறாளா, லவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காட் லவ்ஸ் பீப்புள் ஆர் இன்னசென்ட், சைல்ட் லைக் இன்னசென்ஸ்னா அதுதான். அண்ட் அந்த மாதிரி யார் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வான். ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு தே வாண்ட் காட் டு ஆக்ட் இன் ஏ கிவன் ட்ராமா த வே தே வாண்ட், அவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறானோ அப்படியெல்லாம் இருந்தால் தான் அவர் சாமி இல்லை சாமியார் இல்லைன்னா சாமியார் கிடையாது. அவன் இந்த மீது இருக்கிற மண்டுகங்களுக்கு மண்டுகன்னா தகவலை எங்கேருந்து கடவுள் கிடைக்க போகுது.